ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்சி ரன் சனம் பேசுகிறேன். இனி வண்டி கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா, வண்டி வாப்ளிங் கம்ப்ளைண்ட்டு. ஆக்சுவலாக வந்து வாப்ளிங்னா என்னென்னா காமிக்கும், டயர் ஆக்சுவலாக போயிடுச்சு வண்டியில். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பல்ஜ் ஆயிரு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எப்படி முட்டை மாதிரி வீங்கி பார்த்தீங்களா. இது ஏன் காரணம்னா, டயரோட ஈயராக இருக்கும், பட்டன் பக்கம் நல்லா தான் இருக்கும். டயர் ஈரானால லப்பர் குவாலிட்டி போயிடும், அதனால் பல்ஜ் ஆகிடும். மேக்ஸிமம் புது டயர் போட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஓட்டலாம். கம்பெனி ஒரு டயர் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் ஓடும். மேக்ஸிமம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40,000 இதுதான் நாமிச்சது. நம்ம புது டயர் போட்டிங்கன்னா ஒரு 80,000 கிலோமீட்டர் ஓட்டலாம். அது இது இயர் ஆகிடுச்சு, ஆனால் பட்டன் நல்லா தான் இருக்குது, ஆனால் வந்து டயர் மாற்றி தான் ஆகணும். இது மாற்ற முடியும்னா வண்டி வந்து பெஸ்ட் ஆகும். ரன்னிங் டைமில் இந்த டயர் ஓடிச்சுன்னா அப்செட் ஆகும், நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறோம். டயர் மாற்றிடுங்க, டயர் கண்டிஷன் பார்த்தா மாற்றிடுங்க. கற்றுக்கிட்டேன் வண்டி வாபலை இப்படி ஜம்பாய் ஜம்பாய் பார்த்தீங்களா. இந்த ஒரு வீல் வாபலிங் வருஷம் எல்லா வீலும் வாபலிங் மாதிரி தெரியாது. டயர் மாற்றி தான் ஆகணும். இது உங்களுக்கு போட்டு காமிச்சிக்கிறேன், ஏன்னா எங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.